அன்பான பெற்றோர்களுக்கு செந்திலின் இனிய வணக்கங்கள். ஹோம் ஸ்கூலிங் இதை பற்றி நான் ஏற்கனவே மூணு வீடியோ பண்ணியிருக்கேன். இது என்னோட நாலாவது பதிவு. ஹோம் ஸ்கூலிங் பண்ணணுன்னு ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, சிலபஸ் எப்படி இருக்கும், அதில் நிறையா சாய்ஸஸ் இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக மூணாவது அஞ்சாவது எட்டாவது இப்படி தான் இருக்க போது ஹோம் ஸ்கூலிங்கில். தட்ஸ் கால்ட் நீங்கள் NIOS-ல ஓப்பன் பேஸ்ட் எஜுகேஷன், OBE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரும்பொழுது இந்த மூணு சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ தான் ஒரு எக்ஸாம் எடுத்துக்க முடியும், தென் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், தென் எயிட் ஸ்டாண்டர்ட். அதுக்கு ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்னு சொல்லி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், நியூ டெல்லி, அங்கீகரிக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. இதில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் ஊரில் எந்த சென்டர் OBE அக்ரிடேட்டட்னு பார்க்கணும். அப்படி பார்த்த வாட்டி அந்த சென்டரில் தான் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்களே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த சென்டர் எதுன்னு கேட்கும். கண்டிப்பாக அந்த சென்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த சென்டர் ஃபங்க்ஷன் ஆகுதா, அங்கே இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் தராங்களான்றது கேட்டுக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதுக்கப்புறம் சிலபஸ் அப்படின்றது வெறும் அஞ்சு தான் நீங்கள் அந்த எடுத்துக்கக்கூடியது. இங்கிலீஷ், தமிழ், EVS, ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுதான் இருக்க போகுது ஸ்டேட் போர்ட் சிலபஸ். இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் அப்போ, அதுக்கு முன்னாடி TMA சப்மிட் பண்ணணும் சென்டரில், அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதின வாட்டி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு ஓகே ஆசை இருக்குது, இதை டிசைட் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குமா, இந்த போர்ஷன்ஸை எப்படி படிக்கணும், இதை எந்த மாதிரி அப்ரோச்சஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு எதனாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இது ஒரு 20 வருஷமாக இதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கனால உங்களுக்கு இதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் பண்ண எல்லா வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் நான் பெற்றோருக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முதல்ல அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். ஏன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் இப்போதைக்கு, அதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எளிமையாக தான் இருக்க போகுது. இதை நீங்கள் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு தான் இதில் முடிவு பண்ண முடியும். இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி தான். அப்போ என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் எதனாச்சும் டியூஷன் வச்சுக்கணும், இல்லையா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரலாம். ஏன்னா இந்த ஹோம் ஸ்கூலிங்கில் நம்ம செலக்ட் பண்ணுற பர்பஸ் என்ன, திருப்பியும் ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நம்ம ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இந்த படிப்பை முறைப்படி சொல்லித்தரத்துக்கு தெரியணும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லா வழிமுறைகளையும் தயாரித்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனாச்சும் இதில் சந்தேகங்களோ இல்லை ஹெல்ப் வேணும்னா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். Thank you.